ப்ராப்ளம்ஸ் ரொம்ப பொதுவாக பார்க்கக்கூடிய விஷயம். குழந்தைங்க அம்மாவோட கருவிலேருந்து வெளில வந்து முதல் வருஷம் நடக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஸ்டேஜ், இந்த மாதிரி அவங்களோட க்ரோத்து அதில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் நம்ம கால்களில் பார்த்தோம்னா அலைன்மெண்ட் மாறிக்கிட்டே வரும். அவங்களோட வில் கால் அப்படின்னு சொல்லக்கூடிய பவுலெக்ஸ் பார்த்தோம்னா நிறைய ஸ்கூல் கோயிங் இல்லை ப்ரீ ஸ்கூல் ஏஜில் இருக்கிற குழந்தைகளில் ரொம்ப காமனாக பார்க்கக்கூடிய விஷயம். இது வளர வளர யூஸ்வலாக அது சீராயிடும். அண்ட் இன்ஃபேக்ட் இந்த நம்ம வேரஸ்ன்னு சொல்லக்கூடிய போலெக்ஸ்லேருந்து அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வேல்கஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம பெரியவங்களாகும்போது அந்த அலைன்மெண்ட் அந்த அளவுக்கு மாறும். இதை தவிர இன்டோயிங் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக பார்க்கக்கூடிய விஷயம். அதாவது இந்த கால் உள்பக்கமாக முறுக்கிட்டு இருக்கிறது, அதுக்கும் காரணங்கள் ரொம்ப காமனாக பார்க்கக்கூடியதுன்னு பார்த்தா ஃபெமோரல் ஆன்டிவர்ஷன், அதாவது தொடை எலும்பு அது முறுக்கிட்டு இருக்கிறதுனால இருக்கலாம், இல்லைனா டிபியல் டார்ஷன் அதாவது முன்கால் எலும்பு அது முறுக்கிட்டு இருக்கிறதுனால இருக்கலாம், இல்லைன்னா பாதத்தில் மெட்டடாசஸ் அடக்டஸ்னு சொல்லுவோம் அதனாலேயும் அந்த மாதிரி வரலாம். இதுவும் நாம் காமனாக குழந்தைங்களை பார்க்கக்கூடிய விஷயம். இதை தவிர குழந்தைங்களில் சில சமயம் அந்த வளர்ச்சி தட்டு க்ரோத் பிளேட் அது ஒரு பக்கத்துக்கும் இன்னொரு பக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறதுனால லிம் லெங்க் டிஸ்கிரிபென்சி அதாவது மூட்டு நீள வேறுபாடு அது ரெண்டு பக்கத்துலேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூஸ்வலாக 2 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்கிற வேறுபாடுகள் நமக்கு தெரியாமலே போகலாம், அதுக்கு பெரிய ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இருக்கலாம், பட் அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கண்டுபிடிக்கிறது அவசியம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் முக்கியமாக இதில் எந்த மாதிரி பிரச்சனைகள் பார்த்தாலும் யூஸ்வலாக ஒரு மருத்துவ ஆலோசனை எடுக்கிறது நல்லது. நான் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் குழந்தைகள் வளர வளர அதுவே ட்ரீட் சரியாயிடும், குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் சில பிரச்சனைகள் அது சரியான தருணத்தில் குழந்தை வளரும்போது அதுக்கு நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா அது பிற்காலத்தில் பெருசாகும்போது குழந்தைங்களோட ஒரு பக்கம் லிம் லெங்க் டிஸ்கிரிபென்சியோ இல்லைன்னா சிவியர் மால் அலைன்மெண்ட்டையோ தடுப்பதற்கான நிறைய சான்சஸ் இருக்குது. குழந்தைகள் வளரும்போது நம்ம நிறைய க்ரோத் மாடுலேஷன் டெக்னிக்ஸ் அதாவது வளர்ச்சியை சேஞ்ச் பண்ணுறதுக்கான இல்லை மாடுலேட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இன்றைக்கி சயின்ஸ் மூலமாக நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் சரியான தருணத்தில் ஆலோசனை எடுத்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம பெஸ்ட் சான்ஸ் தரும்.